அவேர்னஸ் சொல்றேன் சார். அவேர்னஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளாஸ் நடத்துவாங்க, அந்த கிளாஸ்ல மிகப்பெரிய நம்ம ஒரு ஹைப் கிடைக்கும் கண்டிப்பா. அந்த ஹைப் பாத்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, ஒரு நாள்ல ஜெயிச்சிடலாம், ஒன் மந்த்ல ஜெயிச்சிடலாம். அதை கேட்கும்போது நமக்கு மிகப்பெரிய போதையா இருக்கும், பரவாயில்லடா லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், லைஃப்ல ஒரு விஷயம் பணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், எப்படி ஜெயிச்சிடலாம் போல இருக்கு, என்ன தமிழங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் ஆளுங்க வேஸ்ட், நார்த் இந்தியாவில் என்னென்னவோ பண்றாங்க, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால தான் நாட்டுக்கே வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு உண்மையாவே பணம் வச்சிருக்கிறவங்களால ஓரளவுக்கு பேர முடியும் சார். ஏன்னா ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, ஐஇசியா இருந்தாலும் பணம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. 10,000 என்ன கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ஏன் ஒரு சிப்மெண்ட் கூட முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க வச்சு ஹெல்ப் பண்றாங்க. பட் அதை சஸ்டெயின் ஆக முடியுமா? 10 லட்சம் ரூபா போட்டு 50,000 எடுக்கிறது எப்படி, 50,000 போட்டு 10 லட்சம் எடுக்கிறது வித்தியாசம் கண்டினியூ பண்ண முடியாது எங்கேயுமே. ஏன் நானே எக்ஸ்போர்ட்டரா நானே எக்ஸ்போர்ட்டரா அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். அப்படிதான் அந்த அவேர்னஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய பல லட்சங்களை இழந்துதான் எல்லாம் ஒரு சிப்பை பண்ணிட்டு வெளில போயிருப்பாங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க பார்த்துருப்பாங்க, ஒரு ஹைப் கிடைச்சிருக்கோ, ஒரு நெஞ்சு வழினால வந்துட்டு விலகி போயிருப்பாங்க எல்லாரும் அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு ஹைப்பு தான் கொடுத்தது இல்லைய. திரு நேர ஆப்போசிட்டா அவங்க நீங்க உங்களை பாக்குறோம், என்னடா இவரு யூடியூப்ல வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, இவர் மட்டும் என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் தானே, இவங்க யூடியூப்ல என்ன பண்றாங்க, அகேன்ஸ்டா பேசுறாரு, மத்தவங்கள்ட்ட அகேன்ஸ்டா பேசுறாரு. பொதுவா நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது, பட் இவரு குறை சொல்லி தானே பேசுறாரு, இவர் என்ன பெருசா பண்ணிட போறாரு, இவரு யூடியூப்ல வீடியோ போடுறாரு, வீடியோ போட்டு அதை இவர் பிசினஸ் கன்வெர்ட் தானே பண்ண போறாரு, இவர் என்ன ஃப்ரீ கிளாஸ் வைக்க போறாரு, இவரு என்ன அதே தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க யூடியூப் வீடியோவை நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணதுதான் உண்மை. என்ன செய்வதற்கோ அடிக்கடி போட்டுக்கிட்டு அகேன்ஸ்டா போட்டுட்டு இருக்காரு. மெயின் காரணம் என்னடா பார்த்தா பக்கத்துக்கிட்ட மாதிரி இருக்காரு உண்மையை இதாக்க சொல்ல போனா, இவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் தோரணையே எனக்கு இல்லை உண்மையை சொல்ல போனா, ஏதோ ஒரு பக்கத்து வீட்டு மனுஷன் மாதிரி இருக்காரு அவரு. பட் ஆப்போசிட்ஸ் எல்லாம் பாக்குறோம், எக்ஸ்போர்ட்டர்னா எப்படி ஒரு பந்தா காட்டுவாங்க, எப்படி இருப்பாங்க. பட் இவர் என்ன பக்கத்து நெய்பர் மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு, சரி என்னத்தை பண்ணிட போறாரு, யூடியூப் வீடியோ போடுவாரு, அது மூலியமா மக்கள் பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஆசை வரும், இவர் பிசினஸ் தானே பண்றாரு, சரி அதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சார் இந்த ரொம்ப காலமா. ஆனால் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும் ஏமாற்று கடைசியில் என்ன வருவீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவீங்க. பட் எனக்கு உடன்பாடு இல்லை, என்ன அகேன்ஸ்டா பேசுறாங்க அவ்வளவுதான், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, பட் கடைசியா மற்றவங்க இவருக்கு வர சொல்லுவாரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் என்ன பண்றாரு, கிளாஸுக்கு வராம யூடியூப் மூலியமெல்லாம் வர வைக்கிறாரு அவ்வளவுதானே, என்னத்தை பண்ணிட போறாரு அப்படின்னு ரொம்ப உங்களை ஈடுபாடே இல்லை, உண்மை ஈடுபாடே கிடையாது. இருந்தாலும் எந்த ஒரு பிசினஸுக்கும் நம்ம தட்டி தடுமாறியாத பிசினஸ்ல வந்துடலாம், ஆனா அதுல லாபம் பாக்குறோமா அப்படிங்கிற மெயினா சூஸ் பண்ற விஷயம் பிரைசிங் தான். எனக்கு ரொம்ப காலமா எக்ஸ்போர்ட் நாலேஜ் இருந்தது, அந்த பிரைசிங் மட்டும் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. சரி உங்க கிளாஸ் 3 மந்த்ஸ் சொல்றீங்க, 3 மந்த்ஸ்ல எல்லாமே ஒரு செகரகேஷனா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கு, மெயினா பிரைசிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுதான் நான் உள்ள வந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா பிரைசிங் மட்டும் இல்ல, எல்லாமே கவர் ஆகணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து பார்த்தேன் சார். ஓவன் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்லயும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான், 10 லாக்ஸ் போட்டு 50,000 எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம எடுக்கணும். அதே நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 1-day classes என்ன சொல்லுவாங்க, எல்சி மட்டும்தான் பண்ணணும், அட்வான்ஸ் எல்லாம் யார் யார் தருவா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு, எல்சி தான் நீ பண்ணணும், எல்சி தான் பர்ஃபெக்ட், எல்சியை தவிர்த்து நீ வேற எதுவுமே பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஏமாறி நீங்க தான் அப்படின்னு சொல்லி. பட் அது நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்சியே வேண்டாம், எல்சி இல்லாமலே ஏன் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க பாடுறா, அதுவும் சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க பாடுறா அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் வீடியோ போடுறீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன இவர் அசால்ட்டா அதுவும் ஃபுல் கண்டென்ட் லோடு அப்படிங்கிறாரு, 100% அட்வான்ஸ் டாப் டென்ங்கிறாரு, என்ன இது ஒண்ணுமே புரியலையே, அவங்களாம் எல்சி மட்டும்தான் எக்ஸ்போர்ட்ல பெரியாருன்னு அவங்கள பார்த்துருக்கோம், உங்களை பார்க்கும்போது என்ன ஒன்றும் புரியல, உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்னு சத்தியமா தெரியல, அசால்ட்டா அந்த எல்சி தான் பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க பேசுற விதம் முதற்கொண்டு நடந்துக்கிற விதம் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அது நீங்க பர்ஃபெக்டா பண்ணணும், ஈவன் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் எப்படி சொல்ற சார், ஒரு வழி நடத்த ஒரு தெளிந்த நீரோடை அப்படின்னு சொல்லுவாங்க சார், லைஃப்ல தெளிந்த நீரோடை பொதுவா லைஃப்ல 2 பேர் பண்ணுவாங்க, ஒன்னு பணத்துக்காக பண்ணுவாங்க, இன்னும் பப்ளிசிட்டிக்காக பண்ணுவாங்க. நான் உங்களே பார்த்தது பணத்துக்காக தான் பண்றாரு போலுக்கு, அப்புறம் தாட்டை இருந்தது லைஃப்ல பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு தாட் போன்னு குறிப்பான், நல்லா தனக்காக உண்மையாக பண்ணுறவங்க நல்லா வளர்ந்தவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். நல்லா வளர்ந்துருக்காங்க போல உள்ளே வந்து கிளாஸ்குள்ளே வந்து பார்க்க தான் தெரியுது சார் நல்லா வளர்ந்துருக்காரு, இன்னைக்கு மக்கள் ஹெல்ப் பண்ண நினைக்கிறார் அவ்வளோதான் அப்படி நினைப்பு. ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்போர்ட் ஒரு பெரிய கடல்னு சொல்கிறாங்க,
அந்த கடல்ல இவர் நீந்துறதுக்கு டைம் கிடையாது, இவர் அப்படியே கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ மக்களை ஏமாத்துறாங்களா? ஸோ நம்ம அவேர்னஸ் ஆகணுமா? எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அவ்வளோ மெனக்கெடணும், எக்ஸ்போர்ட் பெரிய கடல்னு சொல்கிறாங்க, அதை தாண்டி இவர் கிளாஸுக்கு மெனக்கெட்டு உட்காடுறாருன்னா இவரால் எப்படி உண்மையாகவே இவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு டவுட் இருந்து சத்தியமாக இருந்தது. எப்படி பண்ண முடியும்? பட் நீங்கள் சொல்கிறப்பல இனிஷியலாக நான் கஷ்டப்பட்டேயா, இன்றைக்கி எல்லாமே எனக்கு கான்டாக்ட் ஆர்டர்ஸ் தான் அப்படின்னு தூக்கி போட்டீங்க. லாஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் மதுரையில் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு சின்ன வச்சுருந்தீங்க சார், மதுரையில் வச்சுருந்தீங்க. அப்பயும் டவுட் இருந்தது, டவுட் மட்டும் கேளியா அப்படின்னு. அப்பயும் நான் வந்திருந்தேன், என்ன டவுட்டு கேட்க சொல்கிறாரு, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண, டவுட்டு மட்டுமே கேட்டு கிளாஸை ஓட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப்டர்நூனே வைட்டு கிளம்பிட்டேன். ஒன்றும் சரியில்லை, என்ன குரு மற்றவங்க மாதிரி தானே வாங்க என் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டே போனது தான். பட் சில விஷயங்கள் கடைசியில் தான் தெரியும் சார் நமக்கு, அது இறைவனோட கருணையாக என்னன்னு தெரியாது. கரெக்டான டயத்தில் கரெக்டான நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து நான் சேரவே நானும் எதிர்பார்க்கல, பட் சேர்ந்துட்டு நான் நினச்சது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிச்சு. உங்களை பற்றி பொதுவாக சொல்லுவாங்க சார் லைஃப்பில், இப்போ பொதுவாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருந்தாங்களா வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி, இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வளர்ந்தும் இவ்வளோ பெரிய ஒர்க்கெலாம் இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும், இனிஷியலாக அமௌண்ட்டு கூட கொஞ்சம் ஹையாக இருந்தது, என்ன அமௌண்ட் ரொம்ப ஹையாக இருக்காதுக்கு, எப்படி இதை டேக்கிள் பண்ணுறது? ஆனால் இன்றைக்கி அந்த கிளாஸ் முடிச்ச பிறகு தெரியுது மோர் தென் 5 lakhs ஒர்க்கு சார், கண்டிப்பாக மோர் தென் 5 lakhs ஒர்க்கு. பணமே பணம்னு சொல்ல முடியாது சார். இல்லை வீட்டில் அப்பா கூட ஒரு கோபத்தை காட்டிடுவார், எல்லோருமே ஒரு கோபத்தை காட்டிடுவாங்க, ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்காம வந்துட்டு ஒரு சீராட்டுவாங்க, பாராட்டுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்குது சார். உண்மையாக அம்மா ஸ்தானத்தில் வச்சு லைஃப்பில் நான் யாரையும் பார்த்ததில்லை, உங்களை அப்படி பார்த்துருக்கேன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். வீட்லேயே ஒரு நம்பிக்கை வரும், என்னடா இவங்கெல்லாம் கிளாஸ்லேயே ஒரு ஒன்றால் ஒழுங்காக உட்கார மாட்டான், நைட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறான்னா லைஃப்பில் இவன் ஏதாவது பண்ணிடுவான்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மிகவும் நம்பிக்கை இருக்குது. பொதுவாக ஒரு க்ளீன் பார்க்குறோன்னா கூட ஒரு 1 hour 1/2 hour நம்ம எந்திரிச்சு போயிடுவோம், போர் அடிக்கும், எந்திரிக்கு உட்கார முடியாது ப்ராக்டிக்கலாக. ஆனால் உங்கள் கிளாஸில் சின்ன வயசுலேருந்து நான் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. உங்கள் கிளாஸில் இனிஷியலாக நான் உட்காந்துருக்கேன், எனக்குமே அந்த ஒரு யூரின் சென்சேஷன் அதிகமாக இல்லை சார், அந்த ஃபீல் கிடையாது. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது தான் ஓ நம்ம யூரினேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற தாக்டே வரும், ஃபேக்டே தான். எல்லாமே அந்த இடத்த விட்டு அது உயிரோட்டமாக இருக்குது சார், ஒவ்வொரு செகண்டும் உயிரோட்டமாக இருக்கும். அந்த உண்மையாக சொல்லுவீங்க பார்த்தீங்களா, வேங்க நான் ஒத்தல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்கள் தான். ஏன்னா கிளாஸ் முடியும் 1:30 to 2:00 முடியும், வச்சு செய்வாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வச்சு செய்வாங்க. 1:30 to 2:00 கூட என்ன சொல்லுவீங்கன்னா, கேள்றா கேள்வி கேள்றா கேள்றா என்னடா கேள்வி கேள்றா. அந்த டயத்தில் ஒருத்தர் எவனுமே உட்காந்துருக்க மாட்டான், 1000 rupees சார், 1000 rupees பணம் வாங்குறவங்க கூட ஒரு டைம் வச்சு லைஃப் முடிச்சுட்டு போயிடுவான் சார். ஆனால் 1:30 to 2:00 வரைக்கும் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேள்றான் கேள்றா அந்த கெத்து இருக்கு பாருங்க, அவன் தான் சார் உண்மையான எக்ஸ்போர்ட்டர். அந்த ஒரு கெத்து தான் வேணும், அதை தான் நான் ஆசைப்படுவேன். என்ன கேட்கணுமோ கேளு கேளு, ஏவடா எவ்வளோடா வேணும், வடிவேல் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, அண்ணன்கிட்ட கேள்றா என்ன சங்கோஜப்படுற, என்ன வேணா கேளு அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. 1:30 to 2:00 உட்காந்துருப்பீங்க, அது ரொம்ப அந்த தார்மீகம் அந்த ஒரு உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ டைவர்ட் ஆகிருக்கும், இருந்தாலும் பார்க்கும்போது அப்பா இப்படிலாம் வாழ முடியுமா, எப்படி இருக்க முடியும், எப்படி இவ்வளோ ரொபாட்டிக்காக இருக்க முடியுமா, ரொபோட்டிக்னு நினைச்சது உண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எப்படி இப்படி ரொபோட்டிக்காக இருக்காரு, பணம் ஓகே பணம் லைஃபுக்கு முக்கியம்தான், இவரும் பணம் சம்பாதிச்சிருப்பாரு, சம்பாதிச்ச பிறகு கூட இப்படிலாம் உட்காடுறாருன்னா என்ன, ஓ நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும் போல இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் இது மாதிரி மனுஷங்களை பார்க்குதில்ல, கொஞ்சம் ப்ரீவியஸாக பார்க்கும்போது ஓ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க முடியாது, ஃபேமிலிக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ கிளாஸ் நம்ம கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதர் சார் இருக்கார் இல்லைங்களா, சீதர் சார் கேட்குற டவுட்ஸுக்கு கிளாஸில் எவ்வளோ யாராக இருந்தாலுமே ஏ என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு ஒரு அப்செட் வந்துடும். அருணாச்சலம் சார் கேட்பார், அருணாச்சலம் சார் எது கேட்குறதா இருந்தாலுமே அப்படியே சைலண்ட்டாக பொறுமையாக ஆரம்பிப்பார். அப்படி கேட்கும்போதே ஏன்ப்பா என்னதான்ப்பா கேட்க வர அப்படின்னு கேட்கலாம். பானு மேடமாக அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி உங்கள்கிட்ட டக்கு டக்குனு பேசி வந்துடுவாங்க, ரொம்ப க்ளோஸாக போய் வெண்மணி மேடமா வெண்மணி மேடம் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க பர்சனலில் மைக் ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் அது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும், என்ன ஒரு மனுஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு மைக் கூட சரியில்லை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மேபி அவங்க பர்சனல் ப்ராப்ளம்ஸாக தப்பாக சொல்லலை, பட் உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், எப்படி இருந்தாலும் இவ்வளோ கைண்டாக இருக்காரு, என்ன தான் எப்படி இந்த ஒரு பக்குவம் லைஃப்பில் கிடைக்கும்,
இன்னைக்கு பணம் சம்பாதிச்சிட்டாரு, போய் ஒதுங்கி லைக் ஓட்டு ஒதுங்கி பேர வேண்டியதானே, எப்படி இருக்க முடியும், வீட்டில் எப்படி ஒய்ஃப் ஃபாலோ பண்ணுறாங்க, இவரு என்னென்னா தூங்குறாரு, என்டர்டைன்மெண்ட்டும் வேணாங்கிறாரு, பணமும் சம்பாதிச்சிட்டாரு, எதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக உண்டு சார். ஒரு பத்து புஷ்பா மேடம் இருக்காங்க, அவங்கலாம் சீனியர் யங்ஸ்டர் அவங்க குரூப்லேயே, புஷ்பா மேடம் சரி இமிதாப் சாரும் அவங்க கேட்குற டவுட்ஸாக இருந்தாலும் சரி கொஸ்டின்ஸாக இருந்தாலும் எவ்வளோ டைம் ஆனாலும் புஷ்பா மேடம் ஒரு ஸ்மெயிலிங் வச்சுட்டே கேட்பாங்க. அதுவே பெரிய புஷ்பா மேடம் கேட்குற அதை பார்த்தீங்கன்னா தோரணை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்மெயிலிங்கோடு இருக்கும். அதை தாண்டி வித்யா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பியர் ஃபேக்டரோடய இருப்பாங்க. சார் என்னாச்சு என்னாச்சு முடிய போதா, அதாவது பல பேர் நினைக்கிறத அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சார். நாங்களும் அதை நாங்கள் சொல்ல முடியல, வித்யா மேடம் அதை அழகாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ரொம்ப ஓப்பனாக டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க மேடம் ஒன்றும் ஃபியர் இல்லை, அதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, பயப்படாதீங்க. மற்ற யாராக இருந்தாலும் ஏய் என்னையா எப்படி பயப்படுற, நீ பிஸ்னஸ்க்கு லாய்க்கு இல்லை போல சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமுமே ஒன்றும் இல்லை மேடம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஐ ஓப்பனிங் கிளாஸ்லாம் முடிஞ்சது, அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஐ ஓப்பன் ஆகிடுச்சு சார், நீங்களும் சொல்கிறீங்க அப்பா நான் பார்த்துட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஓப்பனிங் கிளாஸு வந்துட்டு லாஸ்ட் வீக் கேட்டீங்க எல்லாத்துலேயுமே, எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு, ஏண்டா இதுக்காக தான் எல்லாருமே கிளாஸுக்கு வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கிளாஸ் வைக்கிறான், நான் இன்றைக்கி வரமாட்டேன், நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படிங்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏண்டா ஒரு மனுஷன் உங்களுக்காக உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க கிளாஸ் எடுக்கிறான், பட் நீங்கள்லாம் வந்துட்டு அசால்ட்டாக என்னால் இன்றைக்கி முடியாது அன்றைக்கு முடியாது இன்றைக்கி முடியாது, ரொம்ப கோபமாக இருந்தது. பட் அதையும் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு ரொம்ப கேஷுவல் சார், ரொம்ப பிஸ்னஸை தாண்டி ஒரு லைஃப் எப்படி வாழணுங்கிறத கொஞ்சம் முன்னாடி சொல்லிக்காமல் சரி உங்கள் விருப்பத்துக்கே போவோம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு பதில் சொன்னாங்க. அது வீரா சாரா எம்டெக் படிச்சிருக்காரு இப்போ சொன்னார், எப்போதுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் கேள்வி கேட்பார், உண்மையாக எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அவங்களாம் பதில் சொல்கிறாங்க முடியாது சார் நெக்ஸ்ட் வீக்லாம் முடியாது சார் நாங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் வரணும் அப்படி ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பட் அப்போ கூட நீங்கள் மூஞ்சி சொல்லிக்கல ஒன்றும் பண்ணலை, ரொம்ப பொறுமையாக இதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஐ ஓப்பனிங் கிளாஸ் நீங்கள் வாய் திறக்காமல் நடத்திட்டு போனீங்க, திறக்காமல் அழகாக முடிச்சுட்டு போனீங்க, எப்போதுமே நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க ஒரு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டபால்னு முடிச்சுட்டு ஏய் முடிஞ்சியா அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒன்றும் பேச்சு இல்லை, என்னடா ஒரு சின்ன பசங்க ததும்பி நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, என்னடா டக்குன்னு முடிச்சிட்டிங்களா, ஏய் நாலுலேருந்து இந்த 9:30 டைம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம், ஓகே இவ்வளோ நாள் எக்ஸ்போர்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் இன்றைக்கி திரும்ப அந்த மைண்ட் மோட்டிவ் நாலுலேருந்து எப்படி நம்ம கிடைக்கும், யாரும் நீங்கள் மோட்டிவ் பண்ணாலும் டெய்லி ஒரு ஜாக்கி சொல்லுவாங்க, அந்த ஜாக்கி இருந்தால் தான் அந்த குதிரைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஜாக்கி யாராக இருக்க போகிறாங்க, எப்படி நம்ம அந்த மோட்டிவை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். எப்படி சொல்கிறது அந்த கிளாஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத விட நிறைய இன்புட் இருக்கும், நம்ம ஸ்கூல் காலேஜில் படித்தது சொல்லுவாங்க, நீங்கள் கிளாஸ் கவனித்தாலே அடுத்த நாள் இப்போ அதை எழுதிப்பார் நீ படிக்கக்கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பெருசாக நாட்டம் கிடையாது. பட் இங்கே வந்து நீங்கள் அந்த எம்எம்லாம் ஃபாலோ அப் சொல்லுவீங்க, கிளாஸ் நடத்திட்டு மறுநாள் போய் நம்ம எம்எம் எழுதும்போது ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க சார், டேங்க அப்பா நம்மளால இவ்வளோ எழுத முடியுமா, ஓ நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா, இவ்வளோ நாளாக வேஸ்ட்டு பண்ணிட்டோமா. விஜயம் மேடம் சொன்னாங்கன்னா கூட அவங்க ஏஜுக்கு அவங்க ஏஜுக்கு கூட சொல்ல ஏஜ் கூட ஆயிருக்க மாட்டாங்க, இவ்வளோ நாளாக அந்த வயசை நான் வந்து வீட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக டெலிவர் பண்ணாங்க. உண்மை அதுதான் சார், கரெக்டான ட்ராக் தெரியாமல் நாலேஜ் இருந்தும் அதை நாங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறது எழுதுறதும் கிடையாது, அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கரண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பாக இருந்தது. பட் நம்மளால் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும், ஒரு PDF ஃபைல் பண்ண முடியும், அதெல்லாம் போய் ஜெராஸ்கெல்லாம் பண்ணிக்கலாம், அதான் ஆளுங்க இருக்காங்களே எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க, பணத்தை தூக்கி போட்டால் ஆளுங்க இருக்காங்க. பட் நீங்கள் வந்து தான் 1 ரூபா இருந்தால் கூட அதை நீ பார்த்து வச்சு பண்ணு, எந்த பணமாக இருந்தாலும் ஓங்கிட்டே இருக்கணும், கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எடுத்துக்கோ கவுத்துக்கோன்னு ஒன்றுமே இருக்காது சார், எல்லாமே டீப்பாக போகும். தமிழரசன் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக டவுட் கேட்பார், அவரோட மைக் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், பொதுவாக மைக் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே எந்த ஒரு செமினார்லேயுமே யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லை கட் பண்ணிடுவாங்க. பட் உங்கள் செமினாரில் அத்தனை பேர் எத்தனை பேர் அதான் நீங்கள் சொல்ல வேங்கமாக ஒத்தலை நிற்கிறாங்கிறதுக்காக கரெக்டான ஒரு பொருத்தம் உங்களுக்கு மட்டும்தான் சார். திரும்ப அகைன் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஃபாதர் கூட டக்குன்னு கோவப்பட்டுருவார், பட் மதர் கோவப்படவே மாட்டாங்க, கடைசியில் கோவப்படவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது சார், ஒரு எமோஷ்னல் ஒரு லைஃப்பில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டது கிடையாது, பேச எடுத்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுக்க நான் இன்ட்ரெஸ்ட் லைஃப்பில் கொடுத்ததே இல்லை, கொடுக்கவும் தோணாது, பட் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு.
சத்தியமா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கேட்டாங்கன்னா நோன் தான் நான் சொல்லுவேன், தேவையே இல்லையா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் வீடியோ கொடுக்க விரும்பல, நான் ஏன்னா அந்த பப்ளிக் நான் கிட்ட விரும்பல, எல்லாரும் பப்ளிக் காட்ட விரும்ப மாட்டாங்க, இதை காட்டி நான் என்ன பண்ண, பட் உங்களுக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு தெரியல. பொதுவாக ஸ்கூல் காலேஜில் ஓட் ஆஃப் டைம்ஸ் கேட்பாங்க, ஏய் நீ பேசு நீ பேசு நீ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பேசும்போது தெரியுதோ நம்மளால இவ்வளோ பேச முடியுமா, அதுவும் மனப்பாடம் பண்ணாமல் பேச முடியுமா, ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேருந்து வருமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நிறையா விஷயங்களை உள்ளேருந்து இங்கே கொண்டாந்துருக்கீங்க சார். அது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், அதாவது வடிவேல் காமெடி தாங்க, ஆனால் சென்னையில் படுத்தவனு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி வடிவேல் காமெடி இருக்கும். அது மாதிரி பிஸ்னஸ்ஸே என்னன்னு தெரியாது, ஒரு சிங்கிள் நாலேஜ் கூட கிடையாது. அப்படி இருக்கிறதுல இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நாலேஜை, உங்கள் லைஃப் ஜெர்னியை இதுதான்யா அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருக்கீங்க சார், தூக்கி கொடுத்துருக்கீங்க. அந்த ரத்தமும் சதையும் ஊறி போயிருக்கும் பார்த்துருக்கீங்களா, எஸ்டேக்காக நான் ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணேன், ஏன் அவர் என்ன மனசுன்னு தெரியலப்பா, அவர் ரத்தமும் சதையும் ஊறி இருக்கார் எக்ஸ்போர்ட்டில், பார்த்து கற்றுக்கோங்க, கொஞ்சமாவது கற்றுக்கோங்க, வீட்டில் சொன்னாங்க, கொஞ்சமாவது கற்றுக்கோங்க, அவங்கள்டருந்து எவ்வளோ எப்படி இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நாளைக்கு கூட உங்கள்கிட்ட வந்து பேசும்போது சத்தியமாக எப்படி பேசுறதுன்னு தெரியாது, ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பதில் இருக்கு. உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் சேட்னஸையும் பார்த்துருக்கீங்க, ஹாப்பினஸையும் பார்த்துருக்கீங்க, ஒரு பிஸ்னஸாக உங்கள்கிட்ட பேசலாமா, இல்லை ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட டக்குன்னு கட் பண்ணி அனுப்பிச்சிருவீங்களா, ஆனால் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்குது. ஸோ அதை நாளைக்கு க்ளோஸாக வரும்போது தான் தெரியும், உங்கள்கிட்ட க்ளோஸாக கூட வச்சுக்க மாட்டீங்க, பிஸ்னஸோட பிஸ்னஸோட போயிடும், யாரும் பக்கத்தில் வராதீங்கிறாங்களோ சொல்ல வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் சார் எப்படி இருக்குன்னு. மிக்க நன்றி சார், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டக்குன்னு தூக்கி போட்டீங்க சார், இது எப்படின்னு தெரியல, அது உங்களுடைய எமோஷனல் ஃபீலாக என்னன்னு தெரியல, நீ டக்குன்னு தூக்கி போட்டே இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க, அது உங்கள் இன்னர் ஃபீல்டில் அப்படி உட்காந்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்போதும் உங்களோட கிளாஸ் வந்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் இருக்கும், அந்த ஸ்மைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும், கொஞ்சம் கூட கிளாஸ் போர் அடிக்காது, அந்த அந்த காமெடி வந்துட்டே இருக்கும் சார், காமெடி நொக்க காமெடியாக இருக்காது, ரொம்ப ஃப்ராங்காக சொன்னால் நொக்க காமெடியாக இருக்காது, சிரிக்கிற மாதிரி இருக்கும், எல்லோரும் விழுந்து சிரிப்பாங்க, எல்லா விழுந்து சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல கிளாஸ் உயிரோட்டமாக இருந்துச்சு சார். உண்மையே சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இது முடிய போகுதா அப்படின்னு அதை ஜீரணிக்க முடியல, அது எப்படி என்னங்கிறத உங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல. ஆக்சுவலாக இன்னைக்கு முடியலங்கிறதா உண்மை, ஏற்கனவே அதை ரிவீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று நாளைக்கு டவுட் இருக்கு, நாளை கழிச்சு பிசினஸ் டோன் இருக்கு, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஐ ஓப்பனிங்கோட முடியுது, சப்ஜெக்ட் வந்து அஃபீஷியலாக முடியுது, அஃபீஷியல் முடிவு இது. நாளைக்கு நம்ம டவுட் இருக்குன்னா அந்த கழுத்தை பிடிச்சி சண்டையை பிடிச்சி கேட்க வேண்டிய கேள்வி நாளைக்கு இருக்குல்ல, அது இருக்கு, அது முடிச்சுட்டு நம்ம பிசினஸ் ஸ்டோன் இருக்கு, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இந்த வாரம் எண்டு தான் உங்களுக்கு, சரிங்களா, அதனால நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம், அதே சிரிப்போட அதே ஸ்மைலோட அதே விஷயத்தோட நிறைய முடிய போகுது. முடிஞ்சிரும்ல எப்ப இருந்தாலும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும்ல, அந்த ஒரு ஃபீல் ஃபேக்டரி ரொம்ப கஷ்டம் சார், லைஃப்ல ஃபீல் பண்ணாதது, ஸ்கூல் காலேஜில் ஃபீல் பண்ணாத ஒரு ஃபேர்வெல் மாதிரி இங்கே நான் ஃபீல் பண்ணுறது சார். உண்மையாக தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி. அப்படியே பேச்சு வாக்கில் யார் யார் என்னென்ன பண்ணீங்கன்னு நான் டிஸ்ட்ராக் சொல்லிட்டேன் சார், ஆனந்த் சார் என்ன பண்றாங்க சார், உண்மை இவ்வளோ உண்மை தான் சார் சொல்றாங்க, இருக்காரு பாருங்க, நான் அதை யோசிக்கல, நல்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்காரு, யார் யார் ஆனந்த் சார், என்ன ப்ரொஃபஷன் சார், ஆனந்த் சார் உங்களை தான் சார், உங்க ப்ரொஃபஷன் என்ன சார், தரவா ஸ்டடி பண்ணிருக்கீங்க சார், அனுபவிச்சு படிச்சிருக்கீங்க, மாமாவோட கோட்டு கடை சார், ரங்க நாயக்கடையில இருக்கேன் சார், மாமா கடை சார், அதான் சார் அனுபவத்துக்கு காட்டிட்டு சரிங்க, தேங்க்யூ சார், வாங்க மேடம், இங்கே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் சார், தேங்க்யூ ஆனந்த் சார், தேங்க்ஸ் சார், நான் நிறைய டைம் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க மேடம், நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, நிறைய டைம் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அருணாச்சலம் சாரும் நிறைய டைம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, அதனால பல விஷயங்கள் இங்கே ரிவீல் ஆயிருக்கு, சில டைம் சார் வந்துட்டு சில விஷயங்களை அவர் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி நமக்கு தோணும், சம்டைம் அவர் வாயிலோட சொல்லிட்டு போவாரு, நல்லா இது புரிய மாட்டேங்குதே, ஆனால் மனுஷன் அவர் அதை நம்மளாம் வாட்ச் பண்ணிட்டு கடைசியில் அதையும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுவார், அதே எங்க அப்பா திருப்தியா இருக்கும் நேரத்தில், நம்ம வாயை திறக்க வேணாம் அவரே பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே பண்றதுதான் ஒரு செயல் இருக்கும் சார் லைஃப்ல, அது கிடைக்கணும், அது நீங்க அது உங்களால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவீங்க, இன்ச் பை இன்ச்சா காட்டிருக்கீங்க சார், ஒர்த் இல்லை, மணி ஒர்த் இல்லை சார், மணி ஒர்த்தே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன், மணி ஒர்த் இல்லை அந்த அளவுக்கு, அவ்வளோதான், தேங்க்யூ சார், நன்றி நன்றி சார், நான் ஒரே இடம் உங்களை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அந்த டாக்குமெண்டேஷன் கிளாஸ்ல நீங்க போட்டது எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு, சொல்லிட்டு போனா எனக்கு புரிஞ்சிருக்காது,
நீங்க அதை எழுதி அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணி வரிசைப்படுத்தி காட்டுனீங்க. தேங்க் யூ சார்னு ஒரு மெசேஜ் பிரைவேட்டா போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் கிளாஸ்ல எது எது எங்க சைன் சீல் க்ளோஸ் கேர்னா எத்தனை காப்பி எல்லாம் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி யாருக்கு எங்க கொரியர் எடுத்து வரிசை எழுதி போட்ட பாருங்க. அப்ப நீங்க ஒரு ஃபீட்பேக் போட்டிருந்தீங்க, அது அப்படியே மனசு நின்றுச்சு அந்த ஃபீட்பேக். ஓகே, அதுவே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் எனக்கு. அதுவே இங்க வெளிய உலகத்தை பாக்கிறோம்ல சார், நம்ம 1000 பீஸ் வாங்கிட்டு கட் பண்ணிட்டு போயிருவாங்க. 9 to 11 அந்த 11 o'clock முடிச்சுட்டு போயிருவாங்க. இங்க 1 மணியா இருந்தாலும் கேள்றா கேள்வியே கேள்றா கேள்வியே கேள்றா மத்தவங்க எல்லாம் பேசுங்க சார், அதனால கட் பண்ணுறேன் சார். வெரி 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 தேங்க்யூ தேங்க்யூ.